இப்போ நாம சில கணக்குகளை பார்க்க போறோம் என்கிட்ட ரெண்டு எக்ஸ் கூட்டல் மூணு சமம் அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டுன்னு இருக்குது நல்லா பாருங்க ரெண்டு எக்ஸ் கூட்டல் மூணு சமம் அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு இருக்குது இதை பார்க்க கொஞ்சம் கடினமானது மாதிரி தோணும் ஆனா இதுக்கு நான் தெளிவான விளக்கத்தை கொடுக்கறேன் இப்போ இந்த கணக்குல ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்குது நம்ம எண்களை கூட்டியும் கழிச்சும் தான் இதை போறோம் இதுக்கான தீர்வை எப்படி கண்டுபிடிக்கிறது இதை நாம் பல வழிகளில் செய்ய முடியும் முக்கியமான ஒன்று நாம் இதில் எக்ஸை தனிமைப்படுத்தணும் எக்ஸை தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறமா எக்ஸ் ஒன்றுக்கு சமமாக இருக்கும் இல்லைன்னா எக்ஸோட மதிப்பு ஒன்றுக்கு இருக்கும் அதுக்கப்புறமா நாம் சமன்பாட்டை எளிமையாக தீத்திட முடியும் நீங்கள் ஒருவேளை பின்னாடி போய் நாம கண்டுபிடிச்சது சரியானு கூட சோதிச்சு பார்க்க முடியும் ஆக இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதோட ரெண்டு பக்கமும் சில செயல்களை செஞ்சு எக்ஸ தனிமைப்படுத்த போறோம் இதை செய்யும்போது நீங்க இத காட்சி பூர்வமாக பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இதுல என்ன விதிகள் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவாக தெரிஞ்சிக்கணும் இதுல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் இதை இப்போ காட்சி பூர்வமா பார்த்தோம் அப்படின்னா உங்களால இயல்பாவே இதை புரிஞ்சிக்க முடியும் சரி இப்ப இதை காட்சிப்படுத்துவோமா இதோட இடது பக்கம் ரெண்டு எக்ஸ் இருக்குது இதை எக்ஸ் கூட்டல் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் அப்புறம் மூணு இருக்குது இதை நான் இப்படி எழுதுறேன் ஆக இது ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்னா ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படிங்கிறது நான் அதே வண்ணத்தையே கொடுக்குறேன் கூட்டல் மூணு அப்புறம் இது அஞ்சு எக்ஸுகளுக்கு சமமாக இருக்குது இதை நான் நீல வண்ணத்தில் எழுதுகிறேன் இது அஞ்சு எக்ஸுகளுக்கு சமம் ஆக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதை உங்களுக்கு நான் கொஞ்சம் தெளிவாக விளக்க விரும்புகிறேன் கொஞ்சம் கடினமான கணக்குக்கு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த முறையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு நீங்க இயற்கணித முறைகளையே கையாளலாம் அப்படின்னா நான் இதை ஏன் செய்கிறேன்னு கேட்குறீங்களா நான் இதை ஏன் செய்கிறேன் அப்படின்னா இந்த சமன்பாட்டை நீங்கள் காட்சி பூர்வமாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன் இப்போ இடது பக்கம் ரெண்டு எக்ஸ் கூட்டல் மூணு அப்படின்னு இருக்குது வலது பக்கம் அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டுன்னு இருக்குது இந்த குறையன் ரெண்டு அப்படிங்கிறத நான் வேற வண்ணத்துல எழுதுறேன் குறை எண் ஒன்று குறை எண் அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய எக்ஸ தனிமப்படுத்தணும் இல்லையா அதை எப்படி செய்யறது இத ரெண்டு வழிமுறைகளில் செய்யலாம் முதல்ல ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய எக்ஸுகளை கழிக்கலாம் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்புறமா அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு எக்ஸ் இருக்கும் வலது பக்கம் நேர்ம எக்ஸ் இருக்கும் இல்லனா ரெண்டு பக்கத்துலயும் அஞ்சு எக்ஸால் கழிக்கலாம் ஆனால் இயற்கணிதத்தில் ஒரு சிறந்த விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் சரியான செயலை செஞ்சால் விடையும் சரியாக கிடைக்கும் ஆக முதல்ல ரெண்டு பக்கமும் ரெண்டு எக்ஸால் கழிக்கலாம் நான் இப்போது இந்த ரெண்டு எக்ஸை இடது பக்கத்தில் இருந்து நீக்க போறேன் இடது பக்கம் ரெண்டு எக்ஸை நீக்கினா வலது பக்கமும் நாம் நீக்கணும் இதே மாதிரி இங்கே செய்யணும் இதனால என்ன கிடைக்கும் நாம ரெண்டு எக்ஸ கழிக்கிறோம் இடது பக்கத்துல ரெண்டு எக்ஸ கழிக்கிறோம் அப்புறம் வலது பக்கத்துல இருந்தும் ரெண்டு எக்ஸ கழிக்கிறோம் இப்போ இடது பக்கத்துல என்ன இருக்குது நம்ம கிட்ட ரெண்டு எக்ஸ் கூட்டல் மூணு கழித்தல் ரெண்டு எக்ஸ் ரெண்டு ரெண்டு எக்ஸும் அடிபட்டு போயிடும் ஆக மீதமாக மூணு இருக்கும் இப்போ இங்கே பாருங்களேன் நாம் இதில் ரெண்டு எக்ஸ்களை நீக்கிட்டோம் அப்படின்னா மீதமா ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று இருக்குது நம்ம கிட்ட அஞ்சு எக்ஸ் கழித்தல் ரெண்டு எக்ஸ் சமம் மூணு எக்ஸ் இருக்குது நம்ம கிட்ட மீதமா எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் சமம் மூணு எக்ஸ் இருக்குது மூணு சமம் மூணு எக்ஸ் அப்புறமா குறை எண் ரெண்டு இருக்குது பொதுவா கணக்குகளை செய்யும்போது இடது பக்கம் இருக்கிறத அதே மாதிரியே எழுதிடணும் இப்போ அடுத்து என்ன செய்யலாம் நாம இப்போ எக்ஸ தனிமப்படுத்தணும் நம்ம கிட்ட எல்லா எக்ஸுகளுமே வலது பக்கத்துல தான் இருக்குது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய குறையின் ரெண்டை நீக்கிட்ட நாம எக்ஸுகளை தனிமப்படுத்திடலாம் இப்போ இவை தனியா இருக்கும் இந்த ரெண்ட எப்படி நீக்கிறது சரி இதை நான் காட்சிப்படுத்துறேன் குறையன் ஒன்று குறையென் ஒன்று அப்படின்னு இருக்குது அப்படின்னா ரெண்டை ரெண்டு பக்கமும் கூட்டலாம் இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா இந்த ரெண்டை கூட்டினா கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று இதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் நான் ரெண்டை கூட்டுறேன் வலது பக்கம் கூட்டினா இடது பக்கமும் கூட்டணும் இல்லையா ஒன்று கூட்டல் ஒன்று இப்போ என்ன ஆகுது இதை நான் இங்கேயும் செய்கிறேன் நாம் இந்த ரெண்டை கூட்டுறோம் இப்போ இடது பக்கம் என்ன நடக்குது மூணு கூட்டல் ரெண்டு சமம் அஞ்சுன்னு ஆகுது மூணு எக்ஸ் கழித்தல் ரெண்டு கூட்டல் ரெண்டு கழித்தல் ரெண்டும் கூட்டல் ரெண்டும் அடிபட்டு போயிடும் இடது பக்கமாக மூணு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்படி ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்றுங்கிறது அஞ்சு வலது பக்கம் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக் இருக்குது வலது பக்கம் மூணு எக்ஸ் இருக்கு அப்படின்னா இது மூணு எக்ஸ் அதுக்கப்புறம் குறையன் ஒண்ணு குறை எண் ஒண்ணு கூட்டல் ஒண்ணு கூட்டல் ஒண்ணுன்னு இருக்குது அப்போ இவைகள் நீக்கப்பட்டுடும் இல்லையா குறை எண் ஒன்னும் கூட்டல் ஒன்னும் அடிப்படும் இன்னொரு குறை எண் ஒன்னும் கூட்டல் ஒன்னும் அடிபட்டுடும் அப்போ அது பூஜ்யம்தான் அப்புறம் மிச்சமா அஞ்சு கழித்தல் மூணு எக்ஸ் தான் இருக்கும் ஆக நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கழித்தல் மூணு எக்ஸ் இருக்குது இப்போது அடிக்கப்பட்ட எண்களை எல்லாத்தையும் நாம் நீக்கிடலாம் இவை நாம் ஏற்கனவே நீக்கின எண்கள் இதை நான் சுத்தம் செஞ்சிடுறேன் இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இதனான் கொஞ்சம் பக்கத்தில் இங்கே நகத்துறேன் ஆ இப்போ இதை இங்கே நகர்த்தலாம் ப்போ இடது பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இது நாம் கூட்டுனது மூணு எக்ஸ் அப்படின்னு இருக்குது இவை நீங்கிடும் அதனால தான் இங்கே எதுவுமே இல்லை இப்போ இதுக்கு விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை மூணால வகுக்கலாம் இது நீங்கள் காட்சியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பக்கமும் மூணால வகுத்தா என்ன கிடைக்கும் இடது பக்கம் மூணால வகுத்தா வலது பக்கமும் மூணால வகுக்கணும் இதை மூணால வகுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா தொகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ் மூணால இருக்குது அதாவது மூணு எக்ஸ் மூணு தான் எக்ஸோட குணகம் அதாவது இது மாறிலிய பெருக்கக்கூடிய எண் இந்த எண்ணை வச்சுக்கிட்டு இந்த மாறிலியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஆக இந்த மூன்றுகள் நீக்கப்பட்டுணும் இப்போ வலது பக்கம் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது இடது பக்கம் ஐந்தின் கீழ் மூன்று இருக்குது ஐந்தின் கீழ் மூன்று சமம் எக்ஸ் இந்த கணக்கு நாம பார்த்த எல்லாத்தையும் விட ரொம்பவே இருக்குல்ல இப்போ என்கிட்ட வலது பக்கத்துல எக்ஸ் இருக்குது இடது பக்கம் மதிப்பு இருக்குது இது முற்றிலும் சரியான விட இது எக்ஸ் சமம் ஐந்தின் கீழ் மூன்றுன்னு ஆகுது இப்போ இவை ரெண்டுமே சமம் நாம் இதை பார்த்து பழக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இது சமந்தான் இப்போ இதை கலப்பு என்ன மாத்துவோமா ஐந்த மூணால வகுத்த ஈவு ஒன்று அப்புறம் மீதம் ரெண்டு கிடைக்குது இதோட மதிப்பு ஒன்று ரெண்டின் கீழ் மூணு இதனை எக் சமம் ஒன்று ரெண்டின் கீழ் மூணு அப்படின்னு எழுதலாம் இதை நீங்கள் முதல் சமன்பாட்டில் பொருத்தி விடைய சரிபார்க்கலாம் அதை இப்போ செய்வோமா ஏன்னா நாம் கண்டுபிடிச்சது சரியான விடையான்னு நமக்கு தெரியணும் இல்லையா இப்போ இந்த விடை எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியே பார்க்கலாம் ஒன்று ரெண்டின் கீழ் மூன்று இதை பற்றி இப்போ நாம் யோசிக்கணும் வேணும்னா நான் ஒரு சதுரத்தையே இப்போ நான் அஞ்சு சதுரங்களை போறேன் அதையும் அதே மஞ்சள் நிறத்திலேயே வரைகிறேன் ஆக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்க அஞ்சு இருக்குது இது மூன்று எக்ஸுகள் மூன்று எக்ஸ் சமம் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் கூட்டல் எக்ஸ் இப்போ நாம ரெண்டு பக்கமும் மூணால வகுக்கணும் இப்போ இந்த சதுரங்களை நாம மூணு பிரிவா பிரிக்கலாம் இடது பக்கம் வகுத்தா வலது பக்கமும் வகுக்கணும் இல்லையா மூணால வகுக்கணும் இப்படித்தான் இதை செய்யணும் இப்போ இந்த மூன்று எக்ஸுகளை மூணு பிரிவாக பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று பிரிவுகள் அஞ்சை எப்படி மூணாக பிரிக்கிறது அவை ஒரே மாதிரி குழுக்களாக இருக்கணும் இப்போ நாம் விடையை கொண்டு செய்வோம் ஒவ்வொரு குழுவும் ஒன்று ரெண்டின் கீழ் மூணு இல்லையா அப்புறம் நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டின் கீழ் மூன்று இருக்குது ஆக இது ஒன்றின் கீழ் மூன்று இப்போது மேலும் நமக்கு இன்னொன்று தேவை மேலும் ஒன்று இது ஒன்று ஒன்றின் கீழ் மூன்று நமக்கு மேலும் ஒரு ஒன்றின் கீழ் மூன்று தேவை அது இதோ இங்கே இருக்கணும் அப்புறமா மீதமாக ரெண்டின் கீழ் மூன்று மற்றும் ஒன்று இருக்கும் இப்போ இதனை மூணு குழுக்களாக பிரிச்சிட்டோம் இது இங்கே இருக்குது இதை நான் கொஞ்சம் தெளிவாக்குறேன் இது ஒன்று ரெண்டின் கீழ் மூன்றாகுது ஒன்று ரெண்டின் கீழ் மூன்று அப்புறம் இது ஒரு ஒன்றின் கீழ் மூன்று ஆக இது ரெண்டின் கீழ் மூன்று அப்புறமா மீதமா ஒன்று இருக்கும் அப்புறமா மீதம் இது ரெண்டின் கீழ் மூன்று அப்புறம் இது ஒன்று ஆக இது ரெண்டின் கீழ் மூன்று ரெண்டு பக்கத்திலையும் மூணால வகுத்தா ஒன்று ரெண்டின் கீழ் மூன்று கிடைக்குது ஒவ்வொரு பகுதியும் ஒன்று ரெண்டின் கீழ் மூன்று ஆகுது இடது பக்கம் இருக்கிறது ஐந்தின் கீழ் மூன்று ஆகுது வலது பக்கம் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஆக இது சரியான விட தான் இந்த பின்னங்களை காட்சி பூர்வமாக பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு இல்லை இருந்தாலும் இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்